வணக்கம் ஓம் வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு லக்ஷ்மணன் ராமருடன் வனவாசம் சென்றபோது பதினான்கு வருடங்கள் உண்ணாமல் உறங்காமல் இருந்தது எப்படி என்ற கேள்விக்கு விடையத்தான் இன்றைக்கி இன்னைக்கு பார்க்க போகிறோம் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற பின் ராமரை பார்த்து ஆசி கூற எல்லா முனிவர்களும் அயோத்திக்கு வராங்க அகஸ்திய மாமுனிவரும் அயோத்திக்கு வர்றார் அகஸ்தியர் சபையில் வந்து அமர்ந்ததும் ராவண வதம் பற்றி பலர் விவாதிக்கிறாங்க அப்போது அகஸ்தியர் சபையினரை பார்த்து சொல்கிறாரு ராமர் ராவணனையும் கும்பகரணனையும் அழித்ததை விட லக்ஷ்மணன் இந்திரஜித்தை அழித்தது தான் மாபெரும் வீர செயல் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டு எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக அகஸ்தியரை பார்க்குறாங்க ராமர் ஒன்றுமே அறியாதவர் போல அகஸ்தியரிடம் சுவாமி எதை வைத்து அப்படி கூறுகிறீர்கள் ராவணனின் மகன் இந்திரஜித் அவ்வளவு சக்தி உள்ளவனா அப்படின்னு கேட்குறார் ராமரை பார்த்து சிரித்த அகத்தியர் ராமா எல்லாம் தெரிந்தவன்னே லக்ஷ்மணனின் பெருமையை என் வாயில சொல்லணும்னு ஒன்றுமே தெரியாதது போல கேட்குற சரி பரவாயில்ல நானே சொல்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார் ராவணன் மகன் மேகநாதன் தேவலோக அரசன் இந்திரனுடன் போர் புரிந்து அவனை வென்று சிறையில் அடைத்து பிரம்மாவல் இந்திரஜித் என்று பெயர் பெற்றது எல்லோருக்கும் தெரியும் நான்முக கடவுளான பிரம்மா இந்திரனை விடுவிக்க இந்திரஜித்திடம் கோரிக்கை வைக்கிறார் அதற்கு இந்திரஜித் இந்திரனை விடுவிக்க வேண்டுமென்றால் எனக்கு மூன்று அரிய வரங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறான் பதினான்கு ஆண்டுகள் உணவு உண்ணாதவனும் அதே பதினான்கு ஆண்டுகள் ஒரு நொடி கூட உறங்காமல் இருப்பவனும் அதே பதினான்கு ஆண்டுகள் எந்த ஒரு பெண்ணையும் ஆசையோடு ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பவன் எவனோ அவனால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மாவிடம் மூன்று அரிய வரங்களை பெற்று இந்திரனை விடுவிக்கிறான் இந்த அரிய வரங்களுக்கு ஏற்ப வாழ்ந்த லக்ஷ்மணன் இந்திரஜித்தை அளித்தான் என்று சொல்லி முடித்தார் உடனே ராமர் அகஸ்தியரிடம் லக்ஷ்மணன் என்னுடன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் இருந்தபோது அவன் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்த்ததில்லை என்பதை நான் அறிவேன் ஆனால் உணவும் உறக்கமும் இல்லாமல் எப்படி இருந்திருப்பான் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு அகஸ்தியர் சொல்கிறாரு அனைத்தும் அறிந்தவன் ராமானி ஆனாலும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் அறியாதவன் போல் கேள்வி கேட்கிறாய் இதற்கான பதிலை லக்ஷ்மணனிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் என்று கூறி லக்ஷ்மணனை அவைக்கு அழைத்து வர ஏற்பாடு செய்கிறார் அகஸ்தியர் லக்ஷ்மணன் அவைக்குள் வந்ததும் அண்ணன் ராமரையும் குரு அகஸ்தியரையும் சபையோரையும் வணங்கி நின்றான் ராமர் லக்ஷ்மணனிடம் பேச ஆரம்பித்தார் லக்ஷ்மணா என்னோடு வனவாசம் இருந்தபோது எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் உணவு உண்ணாமல் உறக்கமில்லாமல் இருந்தாய் என்று அகஸ்தியார் கூறுகிறார் எப்படி உன்னால் இதை செய்ய முடிந்தது எப்படி இந்த செயலை செய்தாய் என்று அனைவரும் அறியும்படி இந்த சபையில் விளக்கமாக சொல் என்று கேட்டுக்கொண்டார் ராமரின் கேள்விக்கு லக்ஷ்மணன் பதில் சொல்ல ஆரம்பித்தான் ரிஷிமுக பர்வதத்தில் சீதையை தேடி அலைந்த போது சிதையால் வீசப்பட்ட அணிகலன்களை சுக்ரீவனன் நம்மிடம் காட்டும்போது சிதையின் பாத அணிகலன்களைத் தவிர வேறு அணிகலன்களை என்னால் அடையாளம் காட்ட முடியவில்லை காரணம் அன்னி சீதையின் முகத்தை நான் பார்த்தது இல்லை அவர்களின் பாதத்தை மட்டுமே நான் தினமும் பார்த்து வணங்குவேன் இவ்வாறாக எந்த பெண்ணின் முகத்தையும் பார்க்காதவனாக பதினான்கு ஆண்டுகள் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் சொல்கிறான் வனத்திற்கு உங்களுடன் கிளம்பியதும் எனது மனைவி ஊர்மலையிடம் ஏற்பட்ட சிறிய கருத்து வேறுபாடால் அவளிடம் நீ என்னுடன் வரவேண்டாம் என் முகத்திலும் நீ விழிக்க வேண்டாம் இங்கேயே சுகமாக படுத்து தூங்கு நான் என் அண்ணனுடனும் அண்ணியுடனும் நான் போகிறேன் என்றேன் உங்கள் தூக்கத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் நிம்மதியாக தூங்குவேன் என்று சிரித்து கொண்டே ஓர் சொல்கிறாள் அப்படியே ஆகட்டும் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் அதன் பிறகு வனவாசத்தின் போது நீங்களும் சீதையும் இரவில் உறங்கும்போது நான் காவல் புரியும் நேரத்தில் நித்ராதேவி என்னை ஆட்கொள்ள வந்தாள் அப்போது நான் நித்ராதேவியிடம் ஒரு வரம் கேட்டேன் என் அண்ணன் ராமரையும் என் அண்ணி சீதையையும் பாதுகாக்கவே நான் வனவாசம் வந்துள்ளேன் அதனால் எங்கள் வனவாசம் முடியும் வரை என்னை நீங்கள் ஆட்கொள்ளக்கூடாது என் மனைவி ஊர்மிழாவுக்கு என் தூக்கத்தையும் சேர்த்து நீ தூங்கி சுகமாக இரு என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் அதன்படி நீங்கள் எனக்கு கொடுக்கும் தூக்கத்தை எனது மனைவிக்கு கொடுத்து விடுங்கள் என்று நித்ரா கேட்டுக்கொண்டேன் நித்ரா அதற்கு சம்மதித்து எனது தூக்கத்தை எனது மனைவிக்கு கொடுத்து விட்டாள் அதனால் வனவாசத்தின் போது எனக்கு உறக்கம் என்பதே இல்லாமல் பதினான்கு ஆண்டுகளும் நீங்கள் தூங்கும் நேரம் உங்களுக்கு பாதுகாப்பாக விழித்து கொண்டிருந்தேன் நமது குருநாதராகிய விஸ்வாமித்திரர் அவரது யாகத்திற்காக காவல் புரிவதற்கு நம்மை அழைத்துச் சென்றபோது நம் உடல் சோர்வடையாமல் இருக்கவும் பசி எடுக்காமல் இருக்கவும் பலா அதிபலா எனும் மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை நம் இருவருக்கும் உபதேசித்தார் அந்த பலா அதிபலா மந்திரத்தை நான் தினமும் உச்சரித்தேன் அதன் பலனாக பதினான்கு ஆண்டுகளும் எனக்கு பசி ஏற்படாமலும் உடல் சோர்வு ஏற்படாமலும் இருந்தேன் என்று சொல்லி முடித்தான் லக்ஷ்மணன் சபையினர் அனைவரும் லக்ஷ்மணனை ஆச்சரியமாக பார்த்தனர் லக்ஷ்மணன் தன் மீது கொண்டிருந்த பக்தியை நினைத்து ராமர் அரியணையை விட்டு இறங்கி வந்து லக்ஷ்மணனை ஆரத்தழுவிக்கொண்டார் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்